first two integers n for which root 3 plus hyper of n. அதாவது root 3 plus hyper of n. இந்த என்னோட வேல்யூ ரியலா இருந்தா என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? இமேஜினரி இருந்தா என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? இத போறதுக்கு ஆர்டினரி எப்பவுமே நம்ம வந்து போலார் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்? r cos θ plus i sin θ போடுவோம். r கண்டுபிடிப்போம். அப்புறம் ஆல்பா கண்டுபிடிப்போம். அப்புறம் தீட்டா கண்டுபிடிப்போம். அப்புறம் எடுத்துறதி டிமோசியர் போட்டு தான் ஆன்சர் கொண்டு வரோம். சோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் பேஜ் வந்துரும். சோ இத அவாய்ட் பண்றதுக்கு இதோட ஷார்ட்கட் நான் சொல்றேன். இப்போ root 3 plus hyper of n question கொடுத்துட்டான். என்ன பண்ணப் போறேன்? மல்டிப்ளை பை 2 பண்ணப் போறேன். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஓகேவா? அப்ப என்ன ஆயிடுச்சு? 2 பர் ஆஃப் n எல்ல கிட்ட. இது root 3 by 2 plus i by 2. இப்போ நமக்கு போலார் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் காஸ் வரணும் அப்புறம் சைன் வரணும் உங்களுக்கு தெரியும். சோ root 3 by 2 காஸ் எப்போ வரும்? 30 டிகிரி. சோ 5 by 6. இது சைன்ல 5 by 6 தான் வரும். அப்ப n pi by 6 equal to sin minus 0 0 பர சைன்ல 0 டிகிரில வரும் பைல வரும் 2 பைல வரும் எல்லாம் போயிட்டே இருக்கும் அப்ப क्वेश्चनல லீஸ்ட் கேட்டனால நான் இத மட்டும் எடுத்துக்கறேன் பை மட்டும் எடுத்துக்கறேன் சோ பை பை கெட்டிங் ஆன்சர் n 6 அப்ப n 6 ஆ இருந்துச்சா இப்ப பவர்ல n 6 கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆன்சர் எல்லாம் கிடைக்கும் ரியலா கிடைக்கும் ஆத்தம் என்ன கண்டுபிடிக்கும் இமேஜினரி தப்புது அடுத்து என்ன தப்புது இமேஜினரி இமேஜினரி டேபிள் நமக்கு இப்ப ரியல் வர கூடாது சோ இந்த ரியல் டேபிள் 0 வந்து cos n pi by 6 equal to 0 அப்ப n pi by 6 equal to cos into 0 0 போற காஸ்ல pi by 2 pi by 2 ல வரோ 3 pi by 2 ல வரோ நம்ம தேந்த லீஸ்னா pi by 2 மட்டும் எடுத்துக்கலாம் சோ இதுல எது கட் ஆயிடுச்சு 6 6 pi by கட் ஆயிடுச்சு n pi by 2 அப்ப 6 by 2 ஆன்சர் n equal to புரியுதா இதெல்லாம் கவனிங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கேட்டாங்க root 3 plus hyper of n எந்த வேல்யூவா இருந்தா உங்களுக்கு ரியல் கிடைக்கும் இமேஜினரி கிடைக்கும் n க்கு எந்த வேல்யூனா நிறைய இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு ரியல் இமேஜினரி அப்ப லீஸ்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான் சோ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் n ரியல் சொல்ல என்னவா இருக்கும் இமேஜினரி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம போலார் ஃபார்ம் போடணும்னா இவ்வளவு பெரிய லெந்தியா போடறாலும் இந்த போலார் ஃபார்ம் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தெரியும் சோ இத போடாம இதோட ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் மல்டிப்ளை டிவைட் பை 2 பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் 2 பண்ணிட்டு இல்ல 2 பர் ஆஃப் n எடுத்துட்டேன் இது root 3 by 2 இது i by 2 root 3 by 2 போற காஸ்ல cos π/6 sin ல போற 1 by 2 sin π/6 அப்புறம் என்ன உள்ள கொண்டு வந்துட்டேன் இப்போ நமக்கு ரியல்ல வேணும் ரியல் அப்ப எது தேவை இல்லன்னா இமேஜினரி தேவை இல்ல சோ இமேஜினரி பார்ட் எல்லி ஈக்குவல் டு 0 னு நம்ம போறோம் சோ n π/6 sin inverse 0 0 போற 0 ல போற sin 0 0 sin π 0 அது மாதிரி போயிட்டே இருக்கும் நமக்கு ப்ளீஸ் தேவைனால sin π/6 π எடுத்து π π கேன்சல் ஆயிட்டு என்ன கண்டுபிடிச்சேன் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா இமேஜினரி வேணும் அப்ப எது நமக்கு தேவைப்படாது ரியல் வந்து 0 ஆக்கணும் so real bracket to 0 so cos n pi 6 equal to 0 அப்ப n pi 6 equal to cos inverse 0 0 பர காஸ்ல 90 டிகிரில so pi pi கேன்சல் ஆயிடுச்சு n equal to 3 அப்ப n 3 ஆ இருந்தா அப்ப இமேஜினரி கிடைச்சிரும் n 6 னு போட்டினா அப்ப என்ன கிடைச்சிரும் real கிடைச்சிரும் நல்லா புரியுதா ரொம்ப இது ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க